ஓம் நமக சென்ற பகுதிகளில் பார்த்தோம் மோட்சத்தை அடைவதற்கு ஆத்ம தான் சாதனை என்று பார்த்தோம் அந்த சாதனைத்தான் ஞான யோகம் என்று சொல்லப்படுகின்றது இன்று நாம் ஞானயோகம் என்ற இந்த சாதனையை பார்க்க துவங்கலாம் ஞான என்ற சாதனை மூன்று படிகளாக அமைந்துள்ளது அவை ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் ஸ்ரவணம் என்றால் சாஸ்திரத்தை கேட்டல் ஏன் சாஸ்திரத்தை படிக்க வேண்டும் சென்ற பகுதியில் பார்த்தோம் ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு சாஸ்திரம் மட்டுமே பிரமாணம் ஆகவே சாஸ்திரத்தை கேட்க வேண்டும் அதையும் குருமுகமாகத்தான் கேட்க வேண்டும் நாமாக புத்தகத்தின் வாயிலாக படிக்கக்கூடாது இங்கு வேதாந்த சாஸ்திரம் என்பது உபனிஷத் பகவத்கீதை போன்றவைகள் வேதாந்த சாஸ்திரம் பல கருத்துக்களை பேசுகிறது குறிப்பாக அவைகளை மூன்றாக மூன்றாகப் பிரிக்கலாம் முதலில் நம்மை பற்றி பேசுகிறது ஜீவாத்மாவை பற்றி பேசுகிறது ஜீவனுடைய சரீரம் அந்தக்கரணம் முதலியவற்றையெல்லாம் பேசுகிறது பிறகு இரண்டாவதாக இந்த உலகத்தை பற்றி பேசுகிறது பிறகு மூன்றாவதாக நம்மையும் இந்த உலகத்தையும் படைத்த இறைவனை பற்றி பேசுகிறது ஜீவ விச்சாரம் ஜகத் விசாரம் ஈஸ்வர விசாரம் பிறகு எதற்காக இவையெல்லாம் சாஸ்திரம் பேசுகிறதோ அந்த மைய கருத்து தாற்பரியம் அது புரியும் வரை நாம் செய்கின்ற சாதனை சிரவணம் அது என்ன தாத்பரியம் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் பிறகு அதை விரிவாக பார்க்கலாம் சாஸ்திரம் ஜீவனையும் ஈஸ்வரனையும் விசாரம் செய்து இவை அடிப்படையில் ஒன்று என்கிறது பிறகு ஜகத்தை விசாரம் செய்து அது நிலையற்றது என்கிறது ஆகவே வேதாந்த சாஸ்திரத்தின் தாற்பரியம் பிரம்ம சத்தியம் ஜெகன் மெத்யா இதை சற்று விரிவாக பிறகு பார்க்கலாம் இந்த தாற்பயம் புரியும் வரை நாம் சாஸ்திரத்தை கேட்டல் என்பது சிரவணம் என்ற சாதனை பிறகு இந்த அறிவும் நம் அனுபவத்திற்கும் வரும் முரண்பாட்டை நீக்குவது மனனம் என்ற சாதனை தாற்பரியத்தை புரிந்து கொள்ளுவதில் சந்தேகம் வந்தால் அது சிரவணம் ஆனால் சாஸ்திரத்தின் தாற்பயத்துக்கும் அனுபவத்திற்கும் வரும் முரண்பாட்டை நீக்குவது மனநம் என்ற சாதனை மற்ற மதங்கள் சொல்கின்ற கருத்தினால் வரும் சந்தேகங்களை நீக்குவது மனநம் இனி மூன்றாவதான சாதனை நிதித்தியாசனம் சிரவணத்தினாலும் மனநத்தினாலும் அடைந்த ஞானத்தில் இருந்து பழகுதல் நிதித்தியாசனம் நம் பழைய வாசனைகளை மீண்டும் ஞானத்திலிருந்து விழாமல் இருப்பதற்காக செய்வது நிதித்தியாசனம் இதைத்தான் திருவள்ளுவரும் குரலில் சொல்லியிருக்கின்றார் கற்க கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இதில் கற்க என்பது சிரவணம் கசடர கற்க என்பது மனநம் கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது நிதித்தியாசனம் இந்த மூன்று சாதனைகளை செய்து முடித்தவனைத்தான் சாஸ்திரம் ஞானி சிதப்பிரஜன் என்றெல்லாம் சொல்கிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி